கேரளாவில் கிணறு சீரமைப்பு பணியின்போது மண் சரிந்து சிக்கிய தமிழரை மீட்க 40 மணி நேரத்தை கடந்து மீட்புக் குழுவினர் போராடி வருகின்றனர். தமிழகத்தின் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 55 வயது முதியவர் மகாராஜா கேரளாவில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் முகோலா பகுதியைச் சேர்ந்த சுகுமாரன் என்பவருக்கு சொந்தமான 90 அடி ஆழ கிணற்றை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். கிணற்றில் கான்கிரீட் வளையம் அமைத்தபோது எதிர்பாராத விதமாக மண் சரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் கிணற்றுக்குள்ளிருந்த மகாராஜன் மீது மண் சரிந்து மூடியுள்ளது. கிணற்றின் மேலே இருந்த மணிகண்டன் உள்ளிட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பொதுமக்கள் உதவியுடன் மகாராஜனை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் முதல் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு சிறிது நேரம் பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் அதிநவீன இயந்திரங்கள் மூலம் மீண்டும் பணிகள் தொடங்கியது. எனினும் முதியவரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. 40 மணி நேரத்தை கடந்தும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மோடி சமூகத்தை வந்து ராகுல் காந்தி தவறா பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு, அது சம்பந்தமா தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது நீதிபதி சொல்லியிருக்கார், இந்த தீர்ப்பானது நியாயமானது, சரியானது, சட்டப்படியானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பால வந்து ராகுல் காந்திக்கு வந்து தற்காலிக பின்னடைவு, அதாவது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்றதோ இல்லை வந்து அந்த வயநாடுக்கோ இல்லை அவர் இருக்கக்கூடிய அந்த மற்ற வேலைகள் பாராளுமன்றத்தில் செய்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பிரச்சனை. பட் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ளஸ். இப்போ ராகுல் காந்தி மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சட்ட ரீதியாக சரி அப்படின்னு வைத்துக்கொண்டாலுமே கூட 2 வருஷங்கிறது அதிகபட்ச தண்டனை தானே. பாராளுமன்ற தேர்தலில் திருப்பி போட்டியிடுறதுக்கு உண்டான அந்த வெற்றி வாய்ப்பையோ இல்லை அந்த வாய்ப்பை அரசியல் ரீதியாக வந்து அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு யூகத்தை தான் வந்து இந்த கொல்லப்புற வழித்தனமாக இந்த மாதிரி செட்டிங் நடக்குது. இது வந்து கோர்ட்டாக எடுத்த சுயமெட்டோ பெட்டிஷன் கிடையாது. இந்த வழக்கை போட்டவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாடில் இருக்கவங்களும் பாஜக காரங்க எம்எல்ஏ. அப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா ராகுல் காந்தியை தேர்தல் அந்த மாதிரி விஷயத்துக்கு, அதாவது களத்துக்கு வந்து ஆட விடுறதுக்கு முன்னாடியே கிரவுண்டுக்கே வர விடாமல் தூக்குறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஒரு மாநிலத்தில் ஆள்றாங்க இல்லை ஆட்சிக்கு வராங்க, அன்றாடம் காந்தி குடும்பத்தை பற்றி நீங்கள் கேவலமாக பேசுறது, காந்தி இந்த நாட்டை திருடிட்டாங்க, திருட்டு பட்டம் கட்டுறது, ஊழல் பட்டம் கட்டுறீங்க, காந்தியால் தான் இந்த நாடே இப்படியாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பிரியங்கா காந்தியை பற்றி அவ்வளோ அவதூறாக பேசுகிறீங்க. ராகுல் காந்தியை பற்றி பப்புன்னு ஆரம்பித்து தனி மனித அவரோட உடம்புல இருந்து எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அங்கங்கமாக பேசுகிறீங்க. இப்போ உங்கள் மீதெல்லாம் இதே சட்டம் பாஞ்சுதுன்னா இது ஜனநாயகம் தாங்குமா? பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி விஷயத்தில் அவருக்கு கெட்ட பேர் வந்ததா இல்லை? மக்கள் வந்து என்னங்க சாப்பிட்ற இட்லிக்கு போய் வரி போடுறீங்கன்னு தமிழகத்தில் கேட்டாங்க. ஐசியூவில் மருத்துவமனையில் போய் ஒருத்தன் படுத்தானா அவன் ஐசியூவில் படுகிறவனும் பிழைப்பானா சாவானும் தெரியாது, அவனுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டீங்க. ராகுல் காந்தியை மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க, அவர் மன்னிப்பு கேட்கலையில. அப்போ அவரு நான் வந்து சரியாக தான் பேசியிருக்கேங்கிறது அவர் விடாப்படியே இருக்கார். அப்படி பார்க்கும்போது அப்போது சட்டம் என்ன பார்க்கும்? அப்போ நீ மன்னிப்புலாம் கேட்க முடியாதா? அப்போ இந்த சட்டத்தின்படி நீ இது வந்து தண்டிக்கப்படுவே அப்படின்னு தான் சொல்லி அவங்க தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் கருத்துக்கு வண்டி 2 வருஷம்னா அப்போ நீங்கள் வந்து சட்டத்தை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வில்லா வளைக்கிறீங்கன்றதான பொருள். சட்டங்கிறது பாஜக கொண்டு காங்கிரஸ் கொண்டு இல்லை பாஜக கொண்டு காங்கிரஸ் கொண்டு தான் இருக்கிறது தானே? இல்லை ரெண்டு பேருக்கு ஒன்றா இல்லையே. அப்போ நீதிபதி வந்து பாஜக காரரா என்ன? அப்படி கிடையாது இல்லை.